வெல்கம் டு குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ வீடியோ. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச் ரோட்டில். ஆல்ரெடி நம்ம புல்லட் பார்பிக்யூ பண்ணோம், அதே ஸ்ட்ரீட்டில் தான் இங்கே ஒரு ஃபேமஸான புல்லட் கடை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா CCC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. என்னடா நாங்கள் ஆக்சுவலாக இந்த கடைக்கு வரணும் அப்படின்லாம் வரல. சண்டே இன்றைக்கி எதுவும் ஷூட் பண்ணல, குக்கிங் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல, போர் அடிச்சுது. சரி சும்மா பீச்சுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அப்படியே வந்தோம். வந்து பார்த்தோம் இந்த கடை எனக்கு டக்குன்னு வண்டி நிறுத்தணும்னு தோணுச்சு. பார்த்த உடனே நின்றுட்டு மெனுலாம் பார்த்தோம், ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு வீடியோ எடுத்துமே எடுத்தோம். அவங்க வந்து அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது KFC ஸ்டைலில் இருக்கிற ஷாப் போல இருக்குன்ட்டு. அப்புறம் தான் மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது, கரெக்டான ஒரு கடைக்கு வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃப்ரை பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, ஓப்பனிங் ஷார்ட்ஸில் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக KFC-யில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. வாங்க நம்ம இங்கே இருக்கிற என்னென்ன மெனுஸ் இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த KFC டேஸ்ட்டை கொடுக்குறாங்களா, பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் KFC வந்துருச்சு, டேஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்கரோட ஸ்டார்ட் பண்ணலாம். பர்கர் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். பர்கர் சாப்பிடணுன்ற மூடு இல்லை, மற்ற சிக்கன்லாம் சாப்பிடணும் மூடு, பட் லேட் ஆகுது. சரி இருக்கிறது ரெடியாக இருக்கிறது ஃபஸ்ட் கொடுங்கன்னு சொன்னால் பர்கர் வந்திருக்கு. பர்கர் சாப்பிட்றப்போ எனக்கு வந்து பர்கர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கல. உள்ளே வச்சுருக்க அந்த பேட்டி, ஒரு கிறிஸ்பி சிக்கனோட பீஸை வச்சாங்க, அதனோட டேஸ்ட்டை சாப்பிட்ணுன்ற மைண்ட் செட் தான் சாப்பிட்டேன். நிஜமாலுமே செம்மையாக இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. மயோனைஸ், லெட்டூஸ் எல்லாமே போட்டு வேறு லெவலில் இருக்குது. KFC பர்கர் பிடிச்சவங்க அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக வாங்க, வந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, கண்டிப்பாக டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமருங்களா? ஆமாம், ரெகுலராக ஒரு இது ஒரு 7th or 8th time இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அடிட்டிவ்ஸ் எதுவும் இல்லை, அந்த அஜினோ மோட்டோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குன்ற நல்லா ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் உங்களுக்கு எப்படி? அந்த நான் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ ஒரு KFC-யில் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. KFC கிச்சன் அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே பார்க்குறப்போ KFC சிக்கன் அலோவ் பண்ண ஃபீல் எனக்கு கிடைக்குது. உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் ஆக்சுவலாக பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் அங்கே விட. ஏன்னா அங்கே கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும்ன்றனால இங்கே ரொம்ப பிடிச்சி. நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸ் தகுந்த மாதிரி கரெக்ட் கரெக்ட். இந்தியன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைட்டாக தான் இருக்கும், ஆமாம், மேலே இருக்கிற கிரஸ்ட் மட்டும்தான் நம்ம டேஸ்ட் இருக்கும், உள்ளே வந்து இல்லை சப்பு தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இங்கே இந்தியன் ஃப்ளேவர் மசாலா நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைட் சிக்கன் இதுதான் லோஸ்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் இங்கே தான், வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஸோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஆமாம் கரெக்ட். பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் பெஸ்ட் டீல் நினைக்கிறேன் இந்த இடத்துல. நான் பார்த்தேன் குவான்டிட்டி நிறையா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் 65 கூட அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க 70 ருபீஸ்க்கு. கரெக்டுங்களா? ஆமாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வேல்யூ ஃபார் மணி, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கரெக்டான குவான்டிட்டி உங்களுக்கு சர்வ் பண்ண முடியும் அப்படின்றது இங்கே வாங்கினப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரெகுலராக இந்த மாதிரி லோக்கல் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ண அவங்க நல்லா வருவாங்க. நம்ம செயின் ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்காமல் லோக்கல் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணணும். ப்ரோ சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து லோக்கல் பீப்புள் லோக்கல் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன். நம்ம 2 weeks பிஃபோர் செஞ்சோம் அந்த சிக்கன் பாப்கார்ன் வாங்கியிருக்கோம். பார்க்குறதுக்கு நிஜமாலுமே எங்கள் KFC-யில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம செஞ்ச அவுட் புட் மாதிரி தான் இதுவும் ஒரு டேஸ்ட் மல் முத கொண்டு, பட் ஸ்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஜமாவே இந்த கடை பாண்டிச்சேரியில் ரீச் ஆகும். சீரியஸ்லி சொல்கிறேன், சிக்கன் பாப்கார்ன் மிஸ் பண்ணுறவங்க, KFC-யில் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து அஃபோர்டபுளாக வாங்க முடியாதவங்க, வாங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருப்பீங்க. இங்கே கஸ்டமர் அதை சொல்லியிருந்தாங்க, இந்தியன் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி ஒரு KFC சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்ன்ட்டு. அதே தான் இருக்குது, சப்புன்னு இருக்கும், நிஜமாலும் நல்லாயிருக்கு. பாவம் நம்ம கேமராமேன் வேறு டெம்டிங்கில் இருக்கிறாப்புல, அதனால் அவர் நல்லா சேர்ந்து சாப்பிட்றோம். இதில் வந்து பெருசாக நான் ரிவ்யூ பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குது உப்புக்காரெலாம் கேட்டிங்கன்னா. பர்ஃபெக்டாக இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும், பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த ஒரு வார்த்தையே போதும் அவ்வளோதான். ஸோ இவ்வளோ குவான்டிட்டி, எங்கள் ஊரில் சிக்கன் 65 வாங்கினா கூட 100 ருபீஸ் ஆகும், ஆனால் இங்கே இவங்க எவ்வளோக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் கடை வச்சா கூட கொடுக்க மாட்டேங்க, சத்தியமாக சொல்கிறேன், நான் கடை வச்சா கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ பர்ஃபெக்டான அவுட்புட்டோட
அவங்க ருபீஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்க, எப்படி அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நெஜவாலுமே வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வாங்கி கொடுங்க, அவ்வளோதான் சொல்லணும் நான். ஸோ அடுத்து என்ன டிஷ்ன்றதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணோடனே அதை சாப்பிட்லாம். இப்போ நானும் கேமராமேன் சேர்ந்து இதை முடிச்சு விட்டுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வாங்கியிருக்கிறோம். மூணு பீஸ் வந்து 140, ஆறு பீஸ் வந்து 270 சொல்லியிருந்தாங்க. கேஎஃப்சியில் இது எவ்வளோ வரும்னா, ஆறு பீஸே எனக்கு தெரிஞ்சு 500 சம்திங் வந்துடுங்க. அப்படியே ஆஃப் த ரேட்டு, பாதிக்கு பாதி. ஹாட் அண்ட் கிறிஸ்பின்ற பேருக்கு தகுந்த மாதிரி செம சூடாகவும் இருக்குது, மொறுமொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவு குக் ஆகிருக்கு பாருங்க, உள்ள அதே டைமில் ஜூஸியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நம்ம சாப்பிட்றப்போ அந்த ஜூசினஸ் நல்லாவே தெரியுது, மேலே கிறிஸ்பினஸுக்கு குறைய இல்லைங்க. 140 ருபீஸுக்கு செம ஒர்த்து. இப்போ எதுக்கு மாறணும்னா, ரொம்ப நேரமும் அவன் ஒருத்தவனையே சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப கடுப்பேற்றினுறான், அதனால் அவனை கேமரா பிடிக்க சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கேன் ரிவ்யூ கொடுக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இருக்குது, ரெண்டு விங்ஸ் இருக்குது. அதில் ஒரு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், ரெண்டு விங்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான். ஆல்ரெடி அவர் ரிவ்யூ சொல்லிட்டாரு, இப்போ என்னுடைய ரிவ்யூ என்னென்னு பார்ப்போம். நம்மளுக்கு எப்படியும் மைனஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். அருமையாக இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, கேஎஃப்சியில் போயிட்டு அதிகமாக விலை கொடுத்து வாங்குறத விட இங்கே வந்தோன்னா ஆசைத்திரே நம்ம சாப்பிட்லாம. ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ், நிறைய பேர் வந்து கேஎஃப்சி பார்த்து அதிகமாக ரேட் ஆகும் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்க, வந்து வாங்கி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரலான்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்காகவே நாங்கள் அட்ரஸ் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், கண்டிப்பாக வாங்க. என்ஜாய் பண்ணது, இது ஒரு நல்ல முறையாக சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு தரமான இடம். இது லெக் பீஸ், கேமராமேனுக்கு தான் லெக் பீஸ் இப்போ அதிகமாக பிடிக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கினேன். இந்தியன் கேஎஃப்சின்னா இந்த இதுதான். நம்ம வாங்க சாலரிங்கன்னா வந்து கேஎஃப்சி போயிட்டு வந்தாலே இந்த மாதம் வந்து செலவு பண்ணுற காசு ஒரே மட்டும் போயிடும், அதனால் நான் எழுதி கொடுக்குறேன். இதுக்கு அப்புறம் கேஎஃப்சி பக்கம் போக மாட்டேன். வீட்டில் ஃபேமிலி பசங்க எல்லாம் கொண்டு வந்தால் நேராக இங்கே தான். இதுக்கப்புறம் மலிவு விலை கேஎஃப்சின்னு இது வாங்க, குட்டீஸ் கூட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பாப்கார்ன்னா அவ்வளோ தூரம் கொடுப்பாங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இருக்கிற சிக்கன் ரேட்டுக்கு இவ்வளோ தூரம் கொடுப்பாங்களேன்னு நான் எதிர்பார்க்கறேன். 200 ரூபா சிக்கன். அடுத்து நம்ம விங்ஸை பார்ப்போம். டேஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும், இருந்தாலும் மற்ற இதை விட விங்ஸு ஒரு டேஸ்ட்டு, லெக்கு ஒரு டேஸ்ட்டு. அதுமாதிரி விங்ஸ் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபேமிலியோடு வாங்க, உட்காரத்து இடது வாங்கி ஆர்டர் பண்ணி உட்காந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. பெரிய பட்ஜெட்டே கிடையாது, முக்கியமானது அதான். மலிவு விலை கேஎஃப்சினா இதுதான், அவ்வளோ. அதை மஸ்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்கன்னு இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். நாங்களும் இன்னிலேருந்து ஒரு ரெகுலர் கஸ்டமருங்க. ஹாய் சிஸ்டர். ஹலோ, ஹாய். உங்கள் நேம்? என்னோட பேர் திவ்யா. திவ்யா, தெரிஞ்சது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தோம். நான் ஃபஸ்ட் வந்தப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி கிறிஸ்பி சிக்கன் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கடை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் உள்ளே வந்தோம். வந்து மெனுலாம் பார்த்தோம், இங்கே நீங்கள் குக் பண்ணுறதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்குது அப்படின்றது. ஸோ இது எப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் சாப்பிட்டேன், நிஜமாலுமே சொல்கிறேன், அதை விட எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. இங்கே வந்து கஸ்டமர்ட்டையும் நான் கேட்டேன், அவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் நாங்களே ட்ரை பண்ணி செஞ்சுருக்கோம், அது நல்லாவே வந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு 80% பண்ணனா நீங்கள் 120% பண்ணிட்டீங்க. நான் சொன்ன நான் என்னை விட நல்லாவே பெட்டராக பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு நிஜமாலுமே. ஸோ இது எப்படி இந்த சீக்ரெட் ரெசிபி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது?
ஆக்சுவலாக அது அவங்க சீக்ரெட் எனக்கு தெரியல, இது ஆக்சுவலாக என்னோட ஓன் ஃபார்முலா. கரெக்ட். உள்ள மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு, நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸ் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்பைசி ஹாட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக ஏன்னா ரொம்ப ஸ்பைசி லவர், ஸோ அதனாலே நான் எல்லா ஃபுட்டுமே ஸ்பைஸியாக தான் பண்ணுவேன். இதுவும் ஸ்பைஸியாக பண்ணேன், ஹஸ்பண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா எனக்கு 1 இயரில் பேபி இருக்காங்க. ஸோ அவங்களையும் மெயின்டைன் பண்ணணும், வீட்டையும் ரன் பண்ணணும்னா ஈவினிங் மட்டும்தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர்? நான் B.sc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். B.sc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இங்கே பாருங்க, ஓனாக வந்து நிஜமாலுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம் நிறைய உமன்ஸ்க்கு. சீரியஸ்லி சிரிக்காதீங்க, சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இது செய்யணும் அது செய்யணுன்ட்டு, பட் சப்போர்ட் இருக்காது. உங்களுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிஜமாவே இப்படி ஒரு பீச் சைடில் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு தனியாக நீங்கள் தனியாக அவர் தம்பி கூட பிரதர் இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்ற போது, ஏன்னா இது வந்து நம்ம வந்து என்ன ஒரு 2 kg செஞ்சுருப்போமா, 3 பேர் செஞ்சு பெண்டுக்கு பிடிச்சி இவங்க இவ்வளோ தூரம் வந்து சின்ன தம்பி வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இவங்களே எல்லாமே பண்ணும்போது நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி தான் இவங்க இவ்வளோ கஷ்டமாக. ஏன்னா அது கோட் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மசாலா போட்டு அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு அன்றைக்கி. பட் இவங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தான். ப்ரைஸ் எப்படி சிஸ்டர்? இதை கோழி பண்ண ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆஹா, நோ. கொஞ்சம் எப்படி இந்த அளவுக்கு லோ ப்ரைஸ் எப்படி கொடுக்க முடியுது? எனக்கு ரீசனபிளாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கா, கட்டுப்படி ஆகுதுங்களா? ஆ, எஸ், எனக்கான தேவை இருக்கா, எனக்கு அதுக்கு மட்டும் போதும், எனக்கு ரொம்பலாம் அதிகமாக இல்லை. நான் அதான் பேசிட்டு இருந்தேன், ஒருவேளை கோழி பண்ண வச்சுருப்பாங்க போல இருக்குது, அதான் இவ்வளோ சீப்பாக கொடுங்க. ஏன்னா 70 ருபீஸ்க்கு சிக்கன் 65 கூட நான் இங்கே அவ்வளோ கொடுத்தது கிடையாது. கண்டிப்பாக அது 100 கிராம்ஸ் மேலே தான் இருக்கும் நீங்கள் கொடுத்த அந்த பாப்கார். சொன்னால் தான் கேட்டேன், சரி எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்ட்டு. நான் வீட்டில் ஆக்சுவலாக பாட்டில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் இன்க்ளூட் இதையும் பண்ணுறேன். சில பேர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல முடியும்னு காட்டணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். சூப்பர். ஏன்னா ஜெயிச்சவங்க தான் இந்த உலகம் நம்ம. எஸ், கண்டிப்பாக. அது யாராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்கிட்டையும் அப்படி தான், நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணுன்னாலும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் நம்மளை. அந்த மாதிரி எல்லோரும் ப்ரூவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பீச் சைடு வந்தீங்கன்னா ஒன்ஸ் நான் என்ன சொல்லணும்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருக்கு ஃபேமிலியோட. ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். வந்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது, க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. நீங்கள் KFC-ல போனீங்கன்னா என்ன நல்லா இருக்குமோ, ஒரு ஏசி ரூம் மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங், மற்றபடி இங்கே எதுவுமே கிடையாது. சேம் அதோட எக்ஸ்ட்ராவே இருக்குது டேஸ்ட்டு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா சிஸ்டர்? அவங்க திவ்யா சிஸ்டர் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. சீரியஸ்லி ஒரு B.sc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணணும்னு நினச்சதே பெரிய விஷயம். அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு, அதுவும் நல்ல குவாலிட்டியோட நல்ல டேஸ்ட்டோடு கொடுக்குற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்காக, நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்காக வந்து இந்த மாதிரி கடைங்க இவங்க கடைக்கு வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு யார் வந்தாலும் சரி, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க, கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, அது நம்மளுக்கும் சந்தோஷம். கொஞ்சம் ரிவ்யூ தான் பண்ணியிருப்போம், பட் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா டேஸ்ட்டும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேஸ் உங்களுக்கு தெரியும் KFC. அந்த டேஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்னால் சாப்பிட முடிஞ்சது, அவ்வளோ சந்தோஷம். குவான்டிட்டியும் சரி நிறையா கொடுக்குறாங்க அந்த கம்மியான ப்ரைஸில். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. குறைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இங்கே குறைன்னு எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு கொடுக்குற அந்த இது கூட பார்த்திங்கன்னா பாக்கு மட்டை சொன்ன இருக்கீங்களா, பாக்கு மட்டை அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. KFC-யை பாக்கு மட்டையில் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இங்கே கிடைக்குது, வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் சரி ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இவங்க சப்போர்ட் பண்ணட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். KFC-க்கு யாராவது பிடிக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் பண்ணிக்கோங்க. பாய்.